ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு பிரியாணி இலை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வறுத்து விட்டுருங்க இது ஜீரா ரைஸ் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் நம்ம சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துட்டு அதையும் அந்த நெய்லையும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ காரத்துக்கு இதில் நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம் அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நான் வந்து இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்ல இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு ரைஸு அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்குறேன் வீட்டில் என்ன சாதம் இருக்கோ அந்த சாதம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டைம் நல்லா கலந்துருங்க கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தழை மேலே தூவிட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெலாம் ஜீரா ரைஸ் பிடிக்குமோ கண்டிப்பாக இது மாதிரி சிம்பிள் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்